வணக்கம் மக்களே, மீண்டும் இந்த கிரிக்கத்தான் சேனலில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட இந்தியன் டீம் சீரீஸ் வந்து T20 சீரீஸ் தோத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி பங்களாதேஷ்டையும் தோத்துருக்காங்க, அதுக்கு முன்னாடி வேர்ல்டு T20யும் தோத்துட்டாங்க. ஸோ ரீசன்ட் பாஸில் பார்க்குறப்ப லிமிட்டெட் ஓவர்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய தோல்விகள் வரிசையாக வந்து இந்தியன் டீமுக்கு வந்துகிட்டே இருக்குது. இது அவங்களுக்கு வலிக்குதோ இல்லையோ, எனக்கு ரொம்ப வலிக்குது. இது எதனால் வந்திருக்க முடியும் அப்படின்ட்டு யோசிச்சு பார்த்தப்ப எனக்கு சில பாயிண்ட்ஸ் மனசில் பட்டுதுங்க. அதை முன்வைக்கிற ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போவோம். இப்போ அவமானம் ஏற்படுத்துகிற வலி, தோல்வி ஏற்படுத்துகிற வலியை விட இன்னும் ஜாஸ்திங்க. அந்த தோல்வியினால தான் அந்த அவமானம் வரும், ஆனால் அந்த தோல்வி ஏற்படுத்துகிற வழியை விட அந்த அது இந்த மூலமாக வர அவமானம் வந்து இன்னும் நமக்கு வழியை ஏற்படுத்தும். இது ஏன் இவ்வளோ ஹெவியாக இவ்வளோ சீரியஸாக நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம கூட பார்ப்போம் லைஃப்பில் வந்து நிறைய பேர், இப்போ ரோட்டோரமாக வந்து இருக்கிறவங்க வந்து பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறவங்கலாம் அவங்கெலாம் பார்த்தீங்கன்னா தினமும் அவங்க அத்தனை பாவமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ரோட்டில் போகிறவங்க வரவங்க அத்தனை பேர் அவ்வளோ கேவலமாக அவங்களை ட்ரீட் பண்ணுவாங்க. சில பேர் காயினோ சாப்பாடோ தூக்கியெல்லாம் போடுவாங்க, அதையும் எடுத்துகிட்டு போவாங்க. அது பின்னாடி இருக்கிற அவமானமோ ஒரு இதுவோ அவங்களுக்கு வந்து உரைக்கவே உரைக்காது, ஏன்னா அவங்களுக்கு அது பழகி போயிடும், அது ஒரு தனி விஷயமாவே தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது நார்மல் லைஃப், ஏன்னா அவ்வளோ அவங்க மேலே அவங்களுக்கு இருக்கிற எதிர்பார்ப்பே அவ்வளோதான். அந்த அளவுக்கு அடிமட்டத்தில் ஒரு செல்ஃப் எஸ்டீம் ஒரு அவங்களுக்கு வந்து துரதிருஷ்டவசமாக போய் உக்காந்துரும். அவங்கக்கிட்ட பெருசாக நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. நம்ம போய் பேசி புரிய வைக்க ட்ரை பண்ணாலும் அவங்க அதெல்லாம் பெருசாக புரிஞ்சிக்க மாட்டாங்க. அவங்க அப்படி தாங்க இருப்பாங்க, தூக்கி போடுவாங்க, பைசா வருது இல்லை எனக்கு அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துருவாங்க அவங்க. எனக்கு என்னமோ தோத்து 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 இந்த அது பின்னாடி இருக்கிற ஒரு அவமானம் நம்ம இந்தியன் டீமுக்கு மறத்து போக ஆரம்பிக்குதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்துகிட்டு இருக்குங்க. ஏன்னா எவ்வளோதான் வந்து நம்ம ஒரு டீமை வந்து ஹைப் கொடுத்தாலும் ப்ராப் பண்ணாலும் ரிசல்ட் இவென்ச்சுவலி தெரியும், ரிசல்ட்டில் தெரியணும். அது அங்கே தான் ஒரு டீமுடைய குவாலிட்டி, ஒரு டீமுடைய தரம் வெளியே வரும். அப்படி பார்க்குறப்ப வரிசையாக தோத்துக்கிட்டு வந்திருக்காங்க, ஆனால் பெருசாக ஒன்றும் ஸ்டெப் எடுக்கிற மாதிரியே தெரியலையே அப்படிங்கிற கேள்வி வருது. ஆனால் ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு முழுசாக டீமை சொல்லியும் காரணம் இல்லைங்க. ஏன்னா கொஞ்சமாவது அவங்களுக்கு அந்த தோத்துட்டோங்கிற ஒரு அவமானமோ ஒரு ரோஷமோ உள்ளுக்குள்ளே இருக்கும், ஆனால் அதை சரி செய்யறதுக்கான ஸ்பேஸும் சரி செய்யறதுக்கான டைமும் அந்த இதுவும் அவங்களுக்கு இருக்கா பார்த்தோன்னா, இன்னைக்கு இருக்கிற கேலண்டரில் அது இல்லைங்க சுத்தமாக. அவங்க வந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க அடுத்தடுத்த சீரீஸ், ஓகே பங்களாதேஷ்கிட்ட தோத்துட்டோமா சரி ரைட்டு தோத்துட்டோம் ரெண்டா பேசுவாங்க, அடுத்து இப்போ அங்கேருந்து இது பண்ணிட்டோமா வேர்ல்டு T20 தோத்துட்டோமா ஓகே ரைட்டு விட்டுரு, வெஸ்ட் இண்டீஸ் போனோமா தோத்துட்டோமா ஓகே ரைட்டு விட்டுரு, ஒரு ரெண்டா பேசிட்டு இது பண்ணுவாங்க. இப்போ திருப்பி வந்தால் திருப்பி இப்போ இது ஏன்டா தோத்தம் எதுக்கு தோத்தம்னு யோசிக்கிறதுக்குள்ளே இப்போ நாலு நாளில் அயர்லாண்டு சீரீஸ் ஆரம்பிக்கும் போது அதுக்கு போவோம் அவ்வளோதான். அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இதை உக்காந்து கொஞ்சம் ஸ்லோடவுன் பண்ணி என்ன தப்பாக போச்சு, எங்கே தப்பாக போச்சு, இதை எப்படி சரி பண்ணலாம், அதை பற்றிலாம் யோசிக்கிறதுக்கெலாம் வந்து இப்போ அவங்களுக்கு நேரமே இருக்கிறது இல்லைங்கிறது தாங்க உண்மை. இப்போ பிளேயர்ஸ்க்கு இருக்கலாம், இப்போ ஹர்திக் பாண்டியா சொல்கிறாரு நம்ம வந்து ப்ராசஸில் ஃபோக்கஸ் பண்ணுவோம் ப்ராசஸில் ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. இது வெங்கடேஷ் பிரசாத் தாங்க சரியாக நெத்தி பொருள் அடித்த மாதிரி ஒரு வார்த்தை சொன்னாருங்க அவர். தோனி வந்து ஒரு டைமில் வந்து வில் ஃபோக்கஸ் ஆன் த ப்ராசஸ் அப்படின்னு சொன்னார்னா, அவர் நிஜமாவே ப்ராசஸை மீன் பண்ணி சொன்னார். இப்போ வர பிளேயர்ஸ் கேப்டன்ஸ் எல்லாருமே ப்ராசஸ் என்ன சார் அது என்னன்னே முழுசாக புரிஞ்சுக்காமல் என்ன இது பண்ணி, அது வந்து ஒரு கேள்வி கேட்டால் ஏன்டா தோத்தீங்கன்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு ஒரு நல்ல சமாளிஃபிகேஷனாக இருக்குது அந்த வார்த்தை. அதனால் எதை கேட்டாலும் வந்து ப்ராசஸ் மேலே தூக்கி போட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுறாங்க. ஆனால் அந்த ப்ராசஸே சரியா தப்பா அப்படின்னு ஸ்டாக் டேக் பண்ணுறதுக்கு டைம் இருக்கா இவங்களுக்கு? இவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ வெஸ்ட் இண்டீஸ் இது பண்ணுறாங்க, தோத்துட்டு வந்துட்டாங்க, இப்போ வந்து உக்காந்துட்டு கொஞ்சமாவது ஒரு ஸ்டெப்பு பின்னாடி எடுத்து நம்ம கரெக்டான ப்ராசஸ் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோமா? இவங்க ப்ராசஸ்னு முதல்ல எதை சொல்கிறாங்க? இப்போ ஒரு போகிறாங்க ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, சில அப்ரோச்சஸ் வச்சுருப்பாங்க, ட்ரில்ஸ் இருக்கும், ஃபிட்னஸ் ரெஜிமன் இருக்கும், இதுதான் வந்து இவங்க ப்ராசஸ்னு சொல்லுவாங்க. மிஞ்சி போனால் மேட்ச்சுக்கு முன்னாடி ஒரு டாக்டிக்கலாக வந்து டிஸ்கஷன்ஸ் நடக்கும், இதெல்லாம் இவங்க ப்ராசஸ்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இதை ஃபாலோ பண்ணுறது மூலமாக மட்டுமே வந்து தோல்வியெல்லாம் வெற்றியாக மாற ஆரம்பிச்சிருந்தாங்க. சத்தியமாக அப்படி ஆகாது. இது எந்த காலத்துலையும் எல்லா டீமும் பண்ணிட்டு தான் இருக்குது. இதை தாண்டி தான் நம்ம வந்து தோல்வியை எப்படி வெற்றியாக மாற்றுறதுங்கிறத யோசிக்கணும், அதுக்குன்னு தனியாக உட்காந்து சிந்திக்கணும், எங்கே தப்பு நடக்குதுன்னு யோசிச்சு அதை ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கெல்லாம் இவங்களுக்கு டைமே கிடையாது.
இப்ப வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸ்ல வந்து ஒரு ரெட்ராஸ்பெக்ட்னு வச்சுங்களேன், இப்ப அதை வந்து ஒரு ரெட்ராஸ்பெக்டிவா வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், ஒரு ஒரு ரிஃப்ளெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு வச்சா, இப்ப அதுக்கு எங்க டைம் இருக்கு? வெஸ்ட் இண்டீஸும் முடிச்சிட்டாங்க, ஊருக்கு வரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் ஆகும், இல்ல அங்கேருந்து நேரா அயர்லாந்து போயிருவாங்க, அங்க வந்து ஜெட்லாக் அது இது செட்டில் ஆகிறதுக்கே ஒரு ரெண்டு நாள் ஆகும், அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து பிராக்டிஸ் ட்ரில்லுன்னு இருப்பாங்க, அடுத்த நாள் மேட்ச் ஆரம்பிச்சிடும். இதுல எங்க இவங்க ரெட்ராஸ்பெக்ட் பண்ணி இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி அப்புறம் அதை சரி பண்ணி இந்த இதெல்லாம் பண்ண போறாங்க? இப்ப ஒரு எக்ஸ்கியூஸ் என்ன சொல்றாங்கன்னா, டீமை ரொட்டேட் பண்ணுவோம், சில பிளேயருக்கு ரெஸ்ட் தருவோம், அதுல அந்த அதனால எல்லா பிளேயர்ஸையும் எல்லா நேரத்திலையும் நாங்கள் யூஸ் பண்றது இல்லை, அப்ப அவங்களுக்கு அந்த பிரேக் கிடைக்கும் தானே, அப்ப அதுல அவங்க இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணலாம் தானே அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனா அது எதை அட்ரஸ் பண்ணும் அப்படின்னா, ஒரு இண்டிவிஜுவல் பிளேயரை மட்டும்தான் அட்ரஸ் பண்ணும், ஒரு டீமுக்கே பிரேக் தேவைங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட். டீமுக்கு பிரேக்கு கொடுக்காம பிளேயரை மட்டும் ரொட்டேட் பண்ணிட்டு இருந்தா அந்தந்த பிளேயர் வேணா பேர்ன் அவுட் ஆகாம அப்பப்போ போயிட்டு ஒரு பிரேக் எடுத்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வருவாங்க. ஒரு டீம் ஒரு தாட் ப்ராசஸ் மாறணும், ஒரு ப்ராசஸ்ல சில சேஞ்சஸ் வரணும், லாங் டேர்மா சில விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா அதை செயலாக்குறதுக்கான டைம் எங்க இருக்கு ஒரு டீமுக்கு? கோச்சிங் ஸ்டாஃப் பாத்தீங்கன்னா பல சமயங்கள்ல வந்து ஒரே கோச்சிங் ஸ்டாஃப் தான். இப்ப இந்த வாட்டி வேணா அயர்லாந்து டூர்ல டிராவிட் இருக்க போறது இல்லை, ஆனா பாத்தீங்கன்னா அவங்க கான்ஸ்டன்டா யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் அடுத்தடுத்த சீரீஸ் என்ன வருது. இப்ப பாருங்க T20 2 T20 வெஸ்ட் இண்டீஸோட அயர்லாண்டோட, இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒன் டே மோடுக்கு ஸ்விட்ச் பண்ணணும், அதுக்கு என்ன தேவை, அதுக்கு என்ன மாதிரி டீம் தேவை, என்ன மாதிரி டாக்டிக் தேவை, எங்க நடக்குது, ஏசியா கப் வருது, ஏசியா கப் இஸ் ஐசிசி ஈவெண்ட், அது முடிஞ்சு 10 நாள்ல ஒன் டே வேர்ல்டு கப் வருது, அது இன்னொரு ஐசிசி ஈவெண்ட், இதுவே முதல்ல ஒரு பெரிய சொதப்பலா தாங்க நான் பாக்குறேன். 2 ICC ஈவெண்ட் ஒரு 14 கேப்புக்குள்ள வருது, இது ஏன் வருது, எப்படி எப்படி வருதுங்கிறது ஒரு தனி கேள்வி. இது நான் ஆல்ரெடி பேசியிருக்கேன் என்னோட வீடியோல, ஒருவேளை நீங்க பாக்கலன்னா அதை பார்த்துட்டு வாங்க, இதே புலம்பல் தான் அங்கேயும் புலம்பிருக்கேன். சோ இது ஒரு பக்கம் கோச்சிங் ஸ்டாஃப் வந்து ப்ரெஷர்ல இருக்காங்க, ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க. இப்ப இதெல்லாம் யாரு கேள்வி கேட்கணும்? இப்ப வரிசையா இப்படி தோத்துட்டே இருக்கீங்களேடா, உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு இதுல ஒரு ரோஷமோ ஒரு இதுவோ அவமானமோ நீங்க ஃபீல் பண்ணலையா அப்படின்னு நறுக்குன்னு கேட்க வேண்டிய பொறுப்பு யாருது? கோச்சிங் ஸ்டாஃபோடது. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுமே ஸ்ட்ரெஸ்ல தான் இருக்காங்க. இப்போ இந்த அளவுக்கு ஓடிக்கிட்டு இருந்தா எங்கேருந்து வந்து அப்புறம் இவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, எங்கேருந்து ரிசல்ட்ஸ் மாறும்? எனக்கு என்னமோ இது எதுவுமே வந்து இந்த மாதிரி ஓடிட்டு இருக்கிற வரைக்கும் எதுவுமே மாறும்னு தோணலைங்க எனக்கு. இப்ப பாருங்க, ஏசியா கப் வருது, வேர்ல்டு கப் வருது, 2 ஒன் டே டோர்னமெண்ட்டு வேர்ல்டு கப்புக்கு. இப்போ திருப்பியும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒன் டே டீம் எடுப்பாங்க. ஒன்று ஏசியா கப்பில் வந்து ஃபுல் டீமை எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா இன்ஜுரி ஆகிடப்போகுது அப்படின்ட்டு திருப்பி ஒரு செகண்ட் ரன் டீமு அந்த மாதிரி ஏதாவது தான் ஏசியா கப்புக்கு அனுப்புவாங்க. அப்படி இல்லை இன்னொரு விதமாக யோசிச்சாங்க அப்படி, இதே ஒரு வார்மப்பாக இருக்கட்டும் அப்படின்னா ஃபுல் டீமை வந்து ஏசியா கப்பில் இறக்குவாங்க. ஃபுல் டீமை ஏசியா கப்பில் இறக்குனா என்ன ஆகும், ஏசியா கப் முடிஞ்சிட்டு ஒரு வாரத்தில் வேர்ல்டு கப் ஆரம்பிக்குது, இவங்க எல்லா பிளேயர்ஸும் ஆடி ஏசியா கப்பில் குறைஞ்சது ஒரு 4-5 மேட்சாவது ஆடுவாங்கன்னு வச்சுப்போமே, அதில் வந்து ஒரு ஒரு லெவல் ஆஃப் ஃபட்டீக் இருக்கும், அதை அவங்க ஓவர் கம் பண்ணி உடனே வேர்ல்டு கப் கேம்பெயின் வேற ஆரம்பிக்கணும். இதே தாங்க வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போதும் ஆச்சு. டெஸ்ட் சாம்பியன்ஷிப் எப்போ ஆரம்பிச்சுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா ஐபிஎல் முடிஞ்சு 10 நாளைக்குள்ள டெஸ்ட் சாம்பியன்ஷிப், ஒரு வாரம் கூட இல்லைன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு, நான் சரியாக ஞாபகம் வச்சுருந்தேன்னா. ஐபிஎல்ங்கிறது ஒரு 1.5 மாசம் கிட்டத்தட்ட 2 மாசம் ஈவெண்ட், அது அவ்வளோ ட்ராவல் இருக்குது, ஒரு சிட்டிக்கு இன்னொரு சிட்டிக்கும் போகணும், ஹோட்டலில் தங்கணும், அவ்வளோ மேட்ச்சு, ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு, ஆஃப்டர் மேட்ச் பார்ட்டிஸு, போஸ்ட் மேட்ச் ஃபங்க்ஷன்ஸு, அது இதுன்னு அந்த அளவுக்கு டயர்ட் ஆகி போயிட்டு நம்ம பிளேயரே வந்து வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பை எப்படி போய் ஆடினாங்க, அவங்க சரிப்பா ஏதோ வந்து குவாலிஃபை ஆகிட்டோம், கமிட் ஆகிட்டோம், போய் விளையாடிட்டு வந்துடுவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் ஆடணுங்கிறப்ப அந்த ஜெயிச்சே ஆகணுங்கிற ஒரு வெறி, அந்த வெறி வந்து அவங்களுக்கு ஏன் அந்த ஸ்பார்க் மிஸ்ஸிங்னா, ஒரு டீமாவே வந்து அவங்க பேர்ன் அவுட் ஆயிட்டு இருந்தாங்க அந்த டைம்ல. அது முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா ஒரு சீரீஸ் டிசைடர்னு வரும்போது அந்த டிசைடருக்குன்னு ஒரு ஹைப் இருக்கும், அந்த டிசைடருக்குன்னு ஒரு முக்கியத்துவம் இருக்கும், அதுக்குன்னு ஒரு தனி ஸ்ட்ராட்டஜைசிங், ஒரு இது ப்ரிப்பரேஷன் எல்லாமே இருக்கும் டீம்ஸ்க்கு நடுவில். இப்ப வெஸ்ட் இண்டீஸ்ல வந்து 2-2 நம்ம வந்து ஓகே கம்பேக் பண்ணி ஈக்குவலைஸ் பண்ணோம் இல்லைங்கள, ஃபைனல் டிசைடர் மேட்சுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு ஆடி இருக்கணுமா இல்லையா, அந்த மாதிரி எதுவும் வந்து பண்ண மாதிரி தெரியல, ரிசல்ட்டும் அதுதான் வந்து பிரதிபலிக்குது. ஸோ இதுக்கு ஒரே, இப்போ நான் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பற்றி நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்க, நான் இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டையும் வைக்கிறேன், நான் இதை சொல்றதுக்காக நீங்கள் என்ன திட்டினாலும் திட்டுவீங்க. அடுத்த வாட்டி இந்தியா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் குவாலிஃபை ஆனா கூட ஐபிஎலுக்கு நெக்ஸ்ட் இமீடியட்டாக பிரேக்கே இல்லாமல் அந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் நடக்கும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்தியா தோக்க தாங்க தோக்கும் அதே வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில், அதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது.
ஏன்னா இது வந்து இது இது பெரிய வந்து இதுல வந்து ஒரு மேஜிக்கோ ஒரு இது பெருசா ஜோசியம் சொல்றதோ கிடையாதுங்க. இது கண்ணுக்கு எதிர தெரியுது, இது இந்த மாதிரி போனா இப்படிதான் நடக்கும் அப்படின்ட்டு. ஸோ இதை மாத்தணும்னா இவங்க வந்து ஒரு எனக்கு ஒரு ஐடியா தோணுதுங்க, இவங்க ஏன் இதை மூணு டீமா ஸ்பிளிட் பண்ணி எல்லா நாடுமே இதை ஐசிசிலேயே இதை ஒரு இதுவாக கொண்டு வரலாம். மூணு தனித்தனி டீம், தனித்தனி டீமு, தனித்தனி கோச்சிங் ஸ்டாஃபு, தனித்தனி இது, மூணு ஃபார்மேட்டையும் ஒன்றுத்துக்கு ஒன்று டிபெண்ட் கிறிஸ் கிராஸ் ஆகாமல் தனித்தனியாகவே ரன் பண்ணலாம். மூணு தனித்தனி கேலண்டரோட கூட, இப்போ ஐபிஎல் எப்படி T20க்கு இருக்கோ அது மாதிரி ஒன் டேக்கு ஒரு லீக் கொண்டு வரலாம், டெஸ்ட் லீக் ஒன்று கொண்டு வரலாம். ஸோ தட் இப்போ எப்படி இருக்கு, டெஸ்ட்ல ஒருத்தர் டெஸ்டிங்குள்ள வரணும்னா கூட ஐபிஎல் மூலமா T20 மூலமா தான் வரணுங்கிற மாதிரி தான் இருக்கு. இப்போ யசஸ்வி எடுத்துங்க, இப்போ சூரியகுமாரை ஒன் டேல ட்ரை பண்ணாங்க எடுத்துங்க, எல்லாருமே பார்த்தீங்கன்னா T20யே தான் வந்து ஒரு என்ட்ரி பாயிண்டாக வச்சிருக்காங்க டெஸ்டிங்க்கு வரணும்னா கூட. இது என்ன ஆகுது, டெஸ்ட் மேட்ச் கூடியான டெம்பரமெண்ட்டு, டெஸ்ட் மேட்சுக்கான மைண்ட் செட்டை வந்து பிளேயர்ஸ் வளர்த்துக்கிறதுக்கு டிஸ்கரேஜ் பண்ணுது. ஆனால் அப்படி இல்லாமல் டெஸ்ட்டுக்குன்னு ஒரு தனி லீக் வச்சு அதுக்குன்னு ஒரு தனி பாத்வே. இப்போ நான் தேங்க்ஃபுல்லி இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம ரஞ்சி ட்ராஃபி வந்து ஒரு எக்ஸலண்ட், ஒரு நல்ல ஃபவுண்டேஷன், ஒரு நல்ல லீக் இருக்குது டெஸ்ட்டுக்கு. ஸோ அதில் பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அப்படியே ஒரு பாத்வே நேராக டெஸ்ட் டீமுக்கு வந்து ஒரு லீக் போட்டு ஐபிஎல் மாதிரியே லீக் போடலாம். எவ்ரி டீம், சென்னை சிஎஸ்கே ஆகட்டும், கேகேஆர் ஆகட்டும், மும்பை ஆகட்டும், டெல்லி ஆகட்டும், ஆர்சிபி ஆகட்டும், இவங்கெல்லாம் டெஸ்ட்டுக்கு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணால் டெஸ்ட்டுக்கு ஒரு லீக் நடத்தலாம், வேர்ல்டு பிளேயர்ஸ் வந்து விளையாடலாம். வென்யூஸ் இந்தியாவில் தான் வைக்கணும்னு இல்லை, பல இடங்கள்லையும் வைக்கலாம். ஸோ இப்போ எப்படி ஐபிஎல்ல க்ரூம் பண்ணுறாங்களோ T20ல அதே மாதிரி டெஸ்ட்டு கொண்டு வரலாம், அதே மாதிரி ஒன் டேக்கு கொண்டு வரலாம். அந்த அப்படி கொண்டு வந்தோம் அப்படின்னா ஒன்னொன்னுத்தையும் ரன் பண்ற அளவுக்கு தனித்தனி டீமும் தனித்தனி கோச்சிங் ஸ்டாஃபும் நமக்கு இருக்கும். அப்ப இந்த இது ப்ரெஷர் வராம தடுக்கலாம். ஆனா அப்பயுமே எனக்கு என்ன ஒரு சந்தேகம் என்ன தெரியுமா ஆகும், அப்பதான் டீம் தான் தனித்தனியா இருக்குல்ல, ஸோ T20 டீம் T20 மட்டும்தானே ஆடும், அப்ப இன்னும் நிறைய மேட்சஸ் இன்னும் நிறைய பைலேட்டல் சீரீஸ் பேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்பயும் கேலண்டர் ஃபுல்லா பேக் பண்றதுலதான் இவங்க கவனம் செலுத்துவாங்களே தவிர ஒரு விளையாடுற டேட்ஸுக்கும் அந்த பிரேக் டைமுக்கும் ஒரு பேலன்ஸ் இருக்காங்கிறத இவங்க வந்து பார்ப்பாங்களாங்கிறது எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஆனால் அந்த பேலன்ஸ் வந்தால் மட்டும்தான் ரிசல்ட்ஸ் மாறும், இல்லைனா ரிசல்ட்ஸ் மாறாது. இப்போ நடக்கிறத பார்க்கும்போது எனக்கு இன்னமும் வேர்ல்டு கப்பே வந்து எப்படி போகுங்கிற ஒரு யோசனை இப்போ வருதுங்க. நம்ம இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் நல்லா விளையாடணும், ஜெயிக்கணுங்கிறத அந்த ப்ரேயர் இன்னமும் எனக்கும் இருந்துட்டு இருக்கு. ஆனால் நல்லா விளையாடுவாங்களா ஜெயிப்பாங்களா அப்படின்னா ப்ரிப்பரேஷன் வைஸ் பார்க்கும்போது அது ஒரு மாதிரி செவுத்து மேலே போனையா தாங்க எனக்கு அந்த பாயிண்ட்ல வந்து இப்போ யோசிக்க தோணுது. இருந்தாலும் பார்க்கலாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு. இந்த வெஸ்ட் இண்டீஸ் T20 லாஸை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கருத்து இதுதாங்க. உங்களுக்கும் மனசில் நிறைய குமுறல்கள் இருக்கும், ஏன் தோத்தாங்க, எதுக்காக தோத்தாங்க, எப்படி தோத்தாங்க, என்ன மாற்றலாம் அப்படின்னு நீங்கள் அதெல்லாத்தையும் கமெண்ட்ல போடுங்க. மற்றபடி இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, என் சேனல் பிடிக்கும் இந்த மாதிரி கண்டென்ட் நிறைய நீங்கள் கேட்பீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சந்தோஷமா இருக்கு.